பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மகான்கள் வந்து மக்கள் இப்படியெல்லாம் வாழணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி பல வகையில் எல்லாருக்கும் வந்து அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க, பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது மாதிரி அவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் இப்படி மக்கள் வந்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கின்னு ஆசை அதிகம் துன்பமும் அதிகம்ன்ற நிலைமையில் போயிட்டுருக்கு. இனி வர மகான்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா? அந்த வகையில் உங்களோட கருத்தை என்னன்னு சொல்லுங்கள். ஒரு தாய் தகப்ப ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அவன் அந்த குழந்தைய அவனுக்கு பிறந்த உடனே அவன் பல கனவுகளில் வாழறான். நம்ம பிள்ளை இப்படி படிக்கணும், நம்ம பிள்ளை இப்படி ஆகணும், நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ மரியாதை இருக்கணும், அதுக்காக நம்ம பாடுபடணும் அப்படின்னு இவனுடைய உழைப்பெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு போடுறான். இவனுக்குன்னு எதையுமே வச்சுக்கல. ஆமாம், அந்த பிள்ளைகளுக்குன்னே அந்த தாய் தப்பை சம்பாதிச்சது, மரியாதை, உழைப்பு எல்லாத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கே போட்டான். ஆமாம், அப்போது அந்த பிள்ளைகள் சிந்திக்கணும், நம்மளுடைய தாயும் நம்மளுடைய தகப்பனும் நமக்காகவே வாழ்ந்துருக்குறாங்களே, அவங்களுடைய உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் நமக்காக வாழ்ந்தாங்க, இப்போ அவங்க குழந்தைங்க மாதிரி அவங்கள நம்ம வாழ வைக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வரணும். இதுதான் இயல்பு, இதுதான் இயற்கை. ஆனால் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா, வளர்ந்த உடனே அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறோம், அவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்ட்டு ஒரு தாய் தகப்பனும் அந்த பெண்ணு வீட்டுக்காரர் யாருன்னு அவனுக்கு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுக்கு தெரியாது. தாய் தகப்பன் தேடி பல முறை நடந்து அவங்களாண்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு பொண்ணை இவங்களுக்கு கட்டி வைக்கிறான். ஆனால் கல்யாணம் ஆன உடனே இந்த தாய் தகப்பனை தூக்கி குப்பியில் போடுறான். அவன் மனைவி தான் கடவுளை ஆக்கிக்கிறான், அவன் மாமனார் மாமியாரை தான் தெய்வமாக ஆக்கிக்கிறான். அப்போது இவன் உழைச்சவன் எங்கே போனான், அவனுடைய உழைப்பு என்ன ஆச்சு? இப்படி ஆயிரக்கணக்கான தாயும் தந்தையும் வேதனைப்பட்டு விளிம்பி நிற்கிறான் ரோட்டில். ஒரே ரத்தம், ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகளே இந்த கதியாகும்போது யாரோ ஒரு மகான் இந்த மக்களுக்கு அறிவுரை கூறியதால் இந்த மக்கள் நல்லா இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட மகான்கள், அற்புத மகான்கள் வந்து சொல்லியே இந்த நாடு எடுக்கலையே. சாதாரண சராசரி மனிதன் என்னுடைய அனுபவத்தை சொல்லினுக்கிறேன், நான் சொல்லியா எடுக்க போகுது? அதனால் அப்படி எடுத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது சொல்லின்னு இருக்கிறேன். விதிப்படி நடக்கிறது அதுதான் நடக்கும். ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் கெட கெட இயற்கையினுடைய செயல்கள் கெடும். மனிதனுடைய எண்ணத்துக்கும் இயற்கையினுடைய செயலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆமாம், அப்போ மனிதனுடைய எண்ணங்கள் ஒரு காலத்தில் நல்ல எண்ணங்கள், அப்பவும் கெட்டவன் இருந்தான். ஆமாம், 10 பேர் கெட்டவன் இருந்தான், 100 பேர் நல்லவன் இருந்தான். அதனால் உலகம் கெடாமல் இயற்கை எந்த பாதிப்பும் உண்டாக்காமல் இயற்கை இருந்தது. ஆமாம், இப்போ 10 பேர் நல்லவங்கிறோம், 1000 பேர் கெட்டவன் இருக்கிறோம். அதனால் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை மாறுபட்டு மனிதனை கொண்டுகணுக்குது இயற்கையே. அதனால் இந்த செயல்களை மனிதன் இனிமேல் மாற்றிக்க முடியாது. ஏன்னா மனிதன் பிறக்கும் போதே தாயும் தகப்பனும் சொல்கிறான், நீ டாக்டர் ஆகிடு, நீ மனிதனாயிருன்னு சொல்லலை, நீ டாக்டர் ஆயிடு, நீ இன்ஜினியர் ஆயிடு, நீ வக்கீல் ஆயிடு. ஆமாம், இப்படி தான் சொல்லி கொடுக்குறான். அப்போ சொல்லி கொடுத்தவன அந்த இளமையில் எந்த எண்ணத்தை அது வாங்குச்சோ அதுக்கு தான் சொன்னான், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா. ஆமாம், வளையும் பயிர் முளையிலே தெரியும்னா. அப்போது இவன் எதையெல்லாம் அவன் காதில் ஓதனான உபதேசம் மாதிரி அதுவாகவே அவன் ஆயிட்டான். அதுவாகவே ஆன பிறகு இவனுக்கு சொன்னவனே தெரியல இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கோசம், இது மாதிரி பிள்ளைகளுக்கோசம், இது மாதிரி பக்தர்களுக்கோசம் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்குறாரு. ஒரு இடத்துல ஒரு விளக்கு, குத்து விளக்கு, அதில் 5 திரி போட்டிருக்குது. ஒரு வத்தி குச்சியை கீழ்ச்சி 5 திரியும் போட்டு கொளுத்தியாச்சு, ஆனால் வத்தி குச்சி கீழே போட்டாச்சு, அணைஞ்சு போச்சு. எல்லாரும் கொளுத்தின விளக்க கும்பிட்டுன்னுக்குறாங்க, ஒருத்த மட்டும் வத்தி குச்சியை கும்பிட்டுன்னுக்குறாங்க. சரி சரி,
அப்போ எல்லாரும் அவனை கேட்குறாங்க, என்னப்பா அணைஞ்சு போன வத்தி குச்சியை கொளுத்துற கும்பிட்டுன்னுக்குற எரியற விளக்க கும்பிடலையே அப்படின்ட்டு. இந்த அஞ்சு விளக்கம் எரியறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஒரு வத்தி குச்சி, அதனால இந்த வத்தி குச்சி அந்த விளக்க விட உயர்ந்தது, அதை நான் கும்பிடுறேன் அப்படின்றான். அது மாதிரி ஒரு குருமார்கள் உயர்ந்தவன், அவனை யாரும் வழிபடுறதில்லை. ஒரு தாய் தந்த உயர்ந்தவன், அந்த அவனை எந்த பிள்ளைகளும் வழிபடுறதில்லை. அதனால் அது மூர்க்கத்தனமாக தான் போகும் இந்த உலகம். இப்போ உனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, வயசாகி போச்சு, ஆனால் நீ எப்படிலாம் வளரணும், நீ எப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்றத உனக்கு எதையோ காட்டி ஊட்டினாங்க உனக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்க இல்லாமல் உட்காந்துங்கிறாங்க. நீ நல்லா சம்பாதிக்கிற, நல்லா வச்சுன்னுக்குற, ஆனால் அவங்களுக்கு நீ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குவானா, ஏதோ ஒன்று விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்தா கூட அவங்க மனம் திருப்தி போடும். ஆமாம், ஆனால் அதை வாங்கி கொடுக்கல, நீ உன் பிள்ளைங்களுக்கு வாங்கி ஊட்டிக்கின்னுக்குறியே, இது எவ்வளோ கொடுமையானதுன்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைங்களாவது சொல்ல சிந்திச்சு பார்க்கல? பார்க்கல. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னை பெத்த தாய் ஒன்று, ஆமாம், என்னை வளர்த்த தாய் ஒன்று, என்னை பெத்த தாய்க்கு மூணு பிள்ளை இருக்கிறாங்க. ஆமாம், நான் காப்பாற்றலனா இன்னொருத்தரை காப்பாற்றுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்காகவே அவங்க கல்யாணமே பண்ணிக்காம அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க, அவங்கள யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பெத்த தாயே ஒரு பிள்ளை திட்டா கூட, ஆ என் பிள்ளை தான் திட்டினா பரவாயில்ல அப்படின்னு போவாங்க. ஆமாம், ஆனால் குழந்தை குட்டி இல்லாதவங்களை திட்டா என் பிள்ளை இருந்தால் இப்படி திட்டுவானான்ற எண்ணம் தான் வரும். இதான இயற்கை. ஆமாம், அதனால் அவங்கள நான் யாருக்கிட்டுமே அனுப்பலை, அவங்களுக்கு எந்த சொத்து சுகமும் இல்லை. இல்லை, சொத்து சோகம் இருந்தால் நான் வச்சுன்னு இருந்தேன், காப்பாற்றினேன்னா ஒரு நியாயம், அதுக்காக அப்படி திட்டம் போட்டேன் அப்படின்லாம். ஆமாம், ஒரு பத்து பைசாவுக்கு வழி கிடையாது. ஆனால் அவங்க வீட்டு வேலை செய்வாங்க, நாஸ்தா சுடுவாங்க, அந்த மாவில் கை வைக்கும் போது அவங்களுக்கு வீசிங் வந்துடும். கடையை எடுன்னா எடுக்க மாட்டாங்க. அதனால் நான் அந்த வீட்டுக்காரங்கிட்ட போய் பெரிய கலாட்டா பண்ணிட்டேன், இன்னொரு வாட்டி இந்த கடை எங்கன்னா உன்னதாண்டா ஓதிப்பேன் அப்படின்ட்டு. அதனால் அப்போ நம்ம லெவல் ஒரு மாதிரி, அதனால் வீட்டுக்காரன் சொல்லிட்டான், அம்மா எனக்கு வா நான் வம்பனி காலி பண்ணிட்டேன்ட்டு. அப்போ ஏன் அதை செய்த, அவங்க சம்பாதிச்சா எனக்கு நாலு இட்லி கிடைக்கும், ஆமாம், என் பொண்டாட்டிக்கு நாலு ரூபாய் கிடைக்கும், ஆனால் அந்த நாலு இட்லி நாலு ரூபாய்க்கோசம் பார்த்து அவங்க படுற அந்த மூச்சு வாங்கி படுற வேதனையை யார் பார்க்கறது, மனம் தாங்க வேணாம். அதனால் நீ எந்த வேலைக்கும் போக வேணாம், கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் என்கிட்ட இரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஆமாம், ஒவ்வொரு கோயிலும் தென்னாட்டில் இருக்கிற கோவில் அத்தனை கோவிலையும் அவங்கள இட்டும் போய் சுற்றி காட்டினேன். என்னை பெற்ற தாய் கூட நான் காட்டலை. ஏன்னு சொன்னால், அது சொர்க்கத்துக்கு போக வேண்டிய உருவம், அது சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆன்மா, அது எந்த சுகத்தையும் இந்த உலகத்தில் பெறல அது. அப்போ நானே கதின்னு வாழ்ந்தது அது, அப்போ நானும் அதுவே கதின்னு வாழ வேணாவா? அப்படி வாழ்ந்தால் தான் நான் மனுஷன். கண்டிப்பாக அப்படி வாழாது, என் பொண்டாட்டி என் பொள்ளுக்குட்டின்னு வாழ்ந்தா நான் மனுஷன்ல சேர்க்கல, நாய் மாய் மாடி மாறி இல்லை ஆயிடுவேன் நான். அதனால் அவங்க சாகிற வரைக்கும் அப்படியே வாழ்ந்தேன் நான். அவங்க இறந்த உடனே அவங்கள காரியம் பண்ணக்கூடாதுட்டாங்க எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து, கல்யாணம் ஆகல அவங்க புண்ணியதானம் பண்ணப்போ நான் காரியம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணேன். இன்னைக்கு ஜனவரி 26ஆம் தேதி அவங்க இறந்த நாள். ஆமாம், அந்த 26ஆம் தேதி குறைஞ்சது ஒரு 50 பேர்னா எனக்கு சாப்பாடு போட்டால் தான் உனக்கு திருப்தி. வருஷத்தில் மாதத்தில் வர பண்டிகைலாம் வீட்டில் கொண்டாடுவாங்க, நான் எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் நானே உட்காந்து பூஜை பண்ணுவேன். ஏன், அந்த ஆத்மா புண்ணியத்துக்கு போகணும். அதுக்காக ஏன்னா நமக்காக வாழ்ந்த உருவம் அது. அப்போ அதுக்காக நம்ம நினைவு கூட இல்லையே. இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி தான் இருக்கிறாங்க, அவங்க பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்க அவங்க மாமியார் அவங்க மாமனார். இப்போ ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தது ஒரு வீட்டில், சரி நம்ம வீடு கூட தான் வீடு கட்டின்னு இருக்கிறாங்க, வா தோற. அந்த கிரகப்பிரவேசத்தில் கூடவே அம்மா இருக்கிறாங்க, கூடவே தம்பி இருக்கிறான், கூடவே தம்பி பொண்டாட்டி இருக்குது, எல்லாரும் இருக்கிறாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு அவங்க அப்பா அம்மா அம்மா யாரையுமே கூப்பிடல. மாமியார் மாமனாரும் மந்திரம் சொல்கிறாங்க, அவங்க மூணு பேர் தான் இருந்தால் போதும்னு பொண்டாட்டி சொல்லித்தான். அதனால் அவங்க மூணு பேர் தான் என்னத்துக்கு வம்புன்ட்டு வானான்ட்டேன். அப்போது அவன் என்ன மனிதன், அவன் அவன் இவங்களுக்கு போகிறான்னா அவனுக்கு போகிறான்னு சந்தேகமாயிப்பிச்சு எனக்கு. சரி, ஆமாம், ஒரு கால அவங்க ஏதாவது அவனுக்கு இவங்க கிட்டே பெற்றுட்ருப்பாங்களோ என்னமான்னு சந்தேகம் தான் வந்தது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தாயின் தகப்பனும் நினைக்காத அவன் பிள்ளை இவனுக்கு பிறந்த பிள்ளையாகவே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது அது. ஆமாம்,
அந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தாய் தகப்பனையே இந்த உலகம் மதிக்கலையே, மகான்களை எப்படி மதிக்கும்? எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க, அவங்க சொன்ன அறிவுரைப்படி வாழ்ந்தால் உலகம் கெடவே கெடாது. ஆனால் எவனுமே வாழறதில்லை. ஒன்று வேணா திருக்குறளை எடுத்துக்கிறான், மேடை மேடைக்கு திருக்குறளை பேசாத ஆளே கிடையாது கிடையாது. ஆனால் திருக்குறள் படி எவனாவது வாழணும் ஒருத்தனும் கிடையாது இல்லையா? திருக்குறள் சொன்னாத விஷயம் எந்த உலக மதத்தில் எதுலையும் சொல்லல. ஆமாம். ஆனால் அப்படி எவனாவது ஒருத்தனாவது வாழறான் உலகத்தில் ஒருத்தனும் இல்லையா? அதனால எல்லா மகான்களும் எல்லா மக்களும் வாழறதுக்கு எல்லா நன்மையும் பேசினாங்க, சொல்லியிருக்கிறாங்க, செய்து காட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மனிதனுடைய ஆசையால் எடுக்க முடியல. இவனுக்கு தோற்ற பொருள், இவன் உண்டாக்குன பொருளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனால் இவனை உண்டாக்குன பொருளை தூக்கி குப்பையில் போடுறான். இதுதான் சாமி உலகம்.